வெல்கம் டு ஃபிலிம் இப்போ நான் உங்கள் அப்துல் இந்த எப்படி நம்ம பார்க்க போகிறப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அமேசான் சர்வேல் தில்லராக மலையாள மொழிய ரிலீஸ் ஆயிருக்கிற குருதி இந்த படத்தில் பிருத்திவராஜ் சுகுமாரன் ரோஷன் மேத்யூ சொல்லிவிட்டு கேரக்டர் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை மனு வாரையே டைரெக்ட் பண்ணியிருக்காரு இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் ஐக்கான க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ இந்த படத்தோட கதையை பார்ப்போம் ஒரு வயசான முதியோரோட மாட்டுக்கரு கடைக்கு வரான் ஒரு வலதுசாரி இளைஞரன் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பிரச்சனை நடக்குது இதனால் இந்த வலதுசாரி இளைஞன் இந்த மாட்டுக்கறி கடை வச்சிருக்க இந்த முதியவரை கொண்டுடுறான் இந்த முதியவருக்கு லைக் அப்படின்னு ஒரு பையன் இருக்கான் இவன் ஏற்கனவே இந்தியாவில் தடை செய்யப்பட்ட இயக்கத்தை சேர்ந்தவன் இந்த இயக்கத்தை இந்தியாவில் இருந்து தடை செஞ்சதுனால இந்த முதியவர் தன்னோட மகனை வெளிநாட்டுக்கு அனுப்பி அங்கே போய் படுறான் அங்கே போய் வேலை செய்கிறான்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சுர்றாரு அங்கே போகிறவன் தான் மதத்தை தப்பாக பேசுகிற ஒரு இளைஞனை டாடையை கிழிச்சிட்றான் இதனால் மிகப்பெரிய போலீஸ் கேஸு இந்த லைக்குக்கு ஆகுது அதனால அவனை நீங்கள் இருக்கக்கூடாது உன் நாட்டுக்கே போகணுன்னு சொல்லி நாடு கடத்திடுறாங்க தான் தந்தையோட சந்தோஷமா வாழலான்னு வர லைக்கு ஒரு மிகப்பெரிய இடையா தன் தந்தையோட மரண செய்தி கிடைக்குது இதனால தான் தந்தையை கொன்ன இந்த வலதுசாரி இளைஞனை கொல்ல துடிக்கிறான் அந்த லைக் இந்த வலதுசாரி இளைஞன் தான் கொலை பண்ணிட்டமேனு சொல்லி ஒரு பயத்துல கேரளாலே இருக்க ஒரு அடர்ந்து காடுக்குள்ளே போறான் அந்த காட்டுல இருந்து டவுனுக்கு வரணும்னா குறைஞ்சது ஒரு ஆறு மணி நேரத்துலேருந்து ஏழு மணி நேரம் ஆகும் இங்கே போற போலீஸ்காரங்க இவங்களை பிடிச்சி கூட்டிட்டு வராங்க இடையிலே லைக் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து இந்த போலீஸ்காரை கொஞ்சம் பேரை கொண்டுட்டு இந்த இளைஞனை கொள்ள துடிக்கிறாங்க அப்போ அங்கே இருக்க சப் இன்ஸ்பெக்டர் இந்த லைக்கை பிடிச்சிட்டு பக்கத்தில் இருக்க இப்ராஹிம் வீட்டுக்கு போகிறார் இந்த இப்ராஹிமுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அடிக்கிறது மனைவி குழந்தைகள் ஒரு நிலச்சரிவில் இறந்துடுறாங்க அதிலே சோகத்தில் இருக்கார் இந்த இப்ராஹிமுக்கு ரசூல்னு ஒரு தம்பி ஒரு வயசான அப்பா இருக்கார் இந்த பக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களா சாமோ அப்படின்ற ஒரு பெண்ணோ தோஃபன் அப்படின்ற ஒரு இளைஞனும் இருக்கா அவனது மனைவியும் அந்த நிலச்சரிவில் இறந்துடுறாங்க இப்ராஹிமுக்கு வீட்டுக்கு வர்ற இந்த சப் இன்ஸ்பெக்டர் இந்த கொலைகாரனை கால வரையும் நான் பார்த்துட்டு காலல இருந்து இங்கேருந்து போயிடுறேன் காலில் மிகப்பெரிய போலீஸ் படவரும் அவங்ககிட்ட நான் ஒப்படைச்சிடறேன் அதுக்கு முன்னாடி இங்கேருந்து போக முடியாது அப்படின்ற விஷயத்தையும் தன்ன ஒரு கொலைகாரன் தரத்தனும் அப்படின்ற விஷயத்தையும் இந்த சப் இன்ஸ்பெக்டர் இந்த இப்ராஹிம் கிட்ட சொல்றாரு அப்ப அங்க வர லைக் இந்த இப்ராஹிம் வீட்டுல தான் கொலைகாரன் இருக்கான் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாரு எப்படியாவது இந்த கொலைகாரனை கொல்லணும் அப்படின்னு லைக் விரும்புறாரு இதனால இப்ராஹிம் வீட்டுக்கு உள்ள வந்துடுறாரு இதுக்கப்புறம் அங்க நடக்கிற மிகப்பெரிய சண்டையில போலீஸ்காரனை கத்தியில் குத்து வாங்கிடுறான் இந்த இப்ராஹிம் எப்படியோ போலீஸ்காரனோட துப்பாக்கியை எடுத்து இந்த லைக்க தான் வீட்டிலேருந்து இருந்து விரட்டி எல்லா கதவையும் மூடிடுறான் சாவர தருவாயில் இருக்க அந்த சப் இன்ஸ்பெக்டர் இஸ்லாமியரோட புனித நூலான குரகான இப்ராஹிம் எடுத்து வர சொல்லி இப்ராஹிம் அதெல்லாம் சத்தியமான சொல்றாரு இந்த இந்த கொலகாரனை எப்படியாவது போலீஸ் கிட்ட மட்டும்தான் ஒப்படைக்கணும் எக்காரணத்தை கொண்டும் இந்த லைக் அந்த இளைஞர்கிட்ட மாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமாகிக்கிட்டே இருந்துடாரு இதுக்கப்புறம் இந்த இப்ராஹிம் இந்த கொலகாரனை போலீஸ் கிட்ட ஒப்படைச்சோனா இல்லையா இந்த லைக் இந்த கொலகாரனை கொண்டானா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையை படமே ஒரு மிகப்பெரிய சென்சிட்டிவ் கண்டக்ட் இது நான் ஒரு ஒரு தோராயமாக தான் சொல்லியிருக்கேன் சில விஷயங்கள்லாம் நான் சொல்ல சொல்லக்கூடாது நான் சொன்னால் தப்பாயிடும் மனிதர்களுக்கு மனிதன் தான் முக்கியம் மதம் முக்கியம் முக்கியம் கிடையாது யானைக்கு தான் மதம் பிடிக்கணும் மனிதர்களுக்கு மதம் பிடிக்கக்கூடாது அப்படின்ற விஷயத்தை காட்டியிருக்காரு இந்த படத்தை பார்க்கல உங்களுக்கு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ப்ரே அட் நைட் உஷ் சில இங்கிலீஷ் சர்வத்தில் படங்கள் ஞாபகம் வரும் கைதிக்கு பார்க்குறப்ப என்ன உணர்வு நடக்கோ அந்த உணர்வு தான் வரும் ஏன்னா கதை வந்து அந்த ஒரு நைட்லேருந்து பகல் வரையும் தான் நடக்கும் கைதி பார்த்தீங்கன்னா ஒரு நைட்லேருந்து பகல் வரையும் தான் நடக்கும் இல்லையா அதே மாதிரி அந்த நைட்லேருந்து பகல் வரையும் ரொம்ப பிரமாதமாக இந்த டேரக்ட் டேரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு ஃபிலிமில் பொருட்கள் ரீடிங் பத்துக்கு ஒன்பது கொடுக்கலாம் இந்த ரவி உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆண்டில் பாய் ஃபார் மௌது ஸ்ட்ரீட் ஒன் ஃபிலிம் லுப்பர்